அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் மாதீப்தி 9ஆம் வகுப்பு ஆப்பிரிவில் படிக்கின்றேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பானது எதிர்கால இந்தியாவின் மாணவர்களின் பங்கு. இந்தியாவின் வளர்ச்சியே மாணவர்களின் கையில்தான். பெருமை மிக்க திறமைகள் இப்பருவத்தில்தான் கிடைக்கும். மண்ணை குலைத்தால்தான் பாண்டம் வரும். மாணவர்களை செம்மை படுத்தினால்தான் இந்தியா வளரும். இந்தியாவின் ஆக்கப்பூர்வ சக்தியே இந்த மாணவர்கள்தான். மாணவர்களின் வளர்ச்சியில்தான் இந்தியாவின் வளர்ச்சி அடங்கியிருக்கிறது. தேசிய தலைவர்கள் மாணவர் பருவத்திலேயே இந்தியாவிற்கு ஆற்ற வேண்டிய பங்குகளை செய்ததினால்தான் இன்று அவர்கள் சரித்திரத்தில் நிலைத்திருக்கிறார்கள். அன்றைய காலகட்டத்தில் சுதந்திரம்தான் பிறப்புரிமையாக கருதப்பட்டது. இன்றைய காலகட்டத்தில் மேலும் ஒரு பாரம் மாணவர் சமுதாயத்தின் மீது வீழ்ந்துள்ளது. அதுதான் தீவிரவாத சக்திகளுக்கு எதிரான போராட்டம். வேலி போட்டால்தான் விலங்குகள் பயிரினை மேயாது. இந்தியாவின் வேலிகளாக மாணவர்கள் இருந்தால்தான் தீவிரவாதங்கள் தலை தூக்காது. கற்ற கல்வியால் இந்தியாவிற்கு ஆற்ற வேண்டிய கடமைகளையும் கற்று வரக்கூடிய மாணவர் சமுதாயமும் தேவை. இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக நமது இந்திய ஜனாதிபதியும் அணு விஞ்ஞானியுமான டாக்டர் APJ அப்துல் கலாம் போன்ற மாணவர்கள் சமுதாயத்திற்கு தேவை. ஒளி தரும் நெருப்பாக இருக்க வேண்டுமே தவிர ஒளிக்கும் நெருப்பாக மாணவர் சமுதாயம் மாறக்கூடாது. படிக்கின்ற பருவத்திலே இடையூறு வந்தால்தான் சிறந்த சிந்தனை வரும். மாணவ பருவத்தில்தான் மனதை கட்டுப்படுத்த முடியும். இதற்கான சிறந்த பயிற்சிகளை மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டும். அப்படி பயிற்சி பெற்ற மாணவர் சமுதாயத்தின் மூலம் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு எதிர்பார்க்கப்படுகின்றன. எதிர்கால இந்தியாவின் மாணவர் பங்கு இன்னொரு கால சரித்திர சுவடாகும். நன்றி.